சத்குருவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 9. சத்குரு ஸ்ரீ பிரம்மா அவர்கள் திருச்சியில் இருந்து புறப்பட்டு பழனியை வந்தடைகிறார். பழனியில் வசித்து வந்த மிக உயர்ந்த ஞானிகளான சாது சாமிகள், சட்டி சாமிகள் போன்ற சாதுக்களை சந்திக்கிறார். அவரை நாடி வருபவர்களுக்கு அருளையே ஆசியாக வழங்கினார் சத்குரு சுவாமிகள். பழனியிலும் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் சத்குரு சுவாமிகள். பேச்சு வராமல் இருந்த ஒரு சிறுவனை அழைத்து அவன் தலையில் கையை வைத்து ஆசீர்வதித்து அவனையே பேச வைத்திருக்கிறார். ஒரு சமயம் மலை அடிவார பகுதியில் இருக்கின்ற பிரம்ம தீர்த்த தெப்பத்தில் ஜலசமாதி நிலையில் இருந்தபோது சாது ஒருவர் தெப்பத்தில் விழுந்து இறந்ததாக செய்திகள் பரவுகின்றன. உடனே அங்கு கூடிய மக்கள் சத்குரு சுவாமிகளின் உடலை வெளியே எடுத்து வந்தனர். அப்போது தாமரையில் நீர் ஒட்டாததைப் போல சத்குருநாதரின் திருமேனியிலும் நீர் ஒட்டாததை பார்த்து அதிசயித்து போயினர். அன்று சத்குரு சாமிகள் ஜலசமாதி இருந்த பிரம்ம தீர்த்தத்தை பழனியில் இன்றும் நாம் தரிசிக்கலாம். தன்னை சுற்றி சுற்றி வரும் இளைஞர்களில் ஒருவரை அழைத்து புத்தகம் ஒன்றை வாசிக்கச் சொல்ல, ஆங்கில வழி கல்வி பயின்றவருக்கு தமிழில் உச்சரிப்பு சரியாக வராததால் சரியாக படி என்று சத்குரு உரக்க உத்தரவாக சொன்னதை ஏற்ற பின்னர் ஆன்மீகத்திலும் தமிழ் மொழியிலும் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்த சிற்பவானந்தர் தான் அந்த இளைஞர். சத்குரு ஸ்ரீ பிரம்மா அவர்கள் பழனியில் இருந்து அடிக்கடி தன் குருவை தரிசிக்க வெள்ளையங்கிரி மலைக்கு போய் வருவார். தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம், நாலு கோபுரம், நடுவில் அம்பலம் என்று அடிக்கடி பாடுவார். சில நாட்கள் கடந்த நிலையில் பழனியில் இருந்து நீலகிரி நோக்கி பயணமானார் சத்குரு சுவாமிகள். சத்குரு ஸ்ரீ பிரம்மா கடுமையான ஆத்ம சாதனைகளை செய்த ஞானி. ஆதலால் பல தொலைவு நடை என்றாலும் கூட அவர் உடல் சற்றும் களைப்படையாது. பழனியில் இருந்து நீலகிரியை நோக்கி நடந்தார் சத்குரு சாமிகள். உள்ளினை புரிதல் தெளிவாக இருந்த காரணத்தால் வெளி சூழ்நிலைகளை பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை. அவருடைய நிலை தீவிரமாக இருந்த காரணத்தால் அவர் மக்களை அழைக்கும் போது ஏய் என்றுதான் அழைப்பார். தன்னை குறிப்பிடும் போதும் கூட இவன் புறப்படுவான், திரும்பி வருவான் என்று அவரின் வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். இருந்தும் மக்கள் அவரை பெரிதும் நேசித்தார்கள். சுவாமி வலது கையை உயர்த்தி ஆசீர்வதித்தால் போதும் கவலைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்று மக்கள் நினைத்தார்கள். நீலகிரி போகும் வழியில் கல்லாறு பகுதியில் சத்குரு ஸ்ரீ பிரம்மா சற்று அமர்ந்து அங்கிருந்த மக்களை ஆசீர்வதித்து விட்டு அதன்பின் நீலகிரி நோக்கி நடக்க சீடர்களும் பின்தொடர்ந்தனர். பர்லியாறு என்னும் இடத்தில் இருந்த குகையில் மந்திர தந்திர வித்தை தெரிந்தவர்கள் சிலர் அங்கு தங்கியிருந்து அந்த வழியாக போகும் மக்களிடம் ஏவல் சூரியம் என பயன்படுத்தி காசு பறித்து வந்தனர். உழைப்பின் பலனை உறிஞ்சிய மந்திரவாதியை எதிர்த்து பேச அச்சப்பட்டு சத்குரு சாமியை பற்றி கேள்விப்பட்டவர்கள் அவரிடம் தஞ்சம் புகுந்தனர். மக்களை ஏமாற்றி பிழைக்கும் மந்திரவாதியை அவனிருந்த குகையிலேயே சந்தித்த சத்குரு ஸ்ரீ பிரம்மாவிடம் அவர்களின் சித்து வேலைகள் அனைத்தும் வெத்து வேலைகளாய் போய் அவரிடமே சரணடைந்தனர். இனி இந்த பக்கம் வரவே கூடாது என்று சத்குரு ஸ்ரீ பிரம்மா இட்ட உத்தரவை ஏற்று அந்த மந்திரவாதிகள் அங்கிருந்து ஓடினர். தங்களை வாழ்விக்க வந்த அற்புதர் இவர் என மக்கள் அவரை கொண்டாடினர். மேலும் செய்திகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.